திருநெல்வேலியிலிருந்து கிளம்பியாச்சு. இன்னைக்கு கன்னியாகுமரி போயிடலாம். நேற்று இங்கே வந்து மழை வர மாதிரி இருந்துச்சு. ஒரு 4 மணிக்கு பயங்கரமான மேகம், அப்புறம் பார்த்தா மழையே இல்லை, அப்படியே எங்கேயோ போயிட்டு இருக்குது. ஏதாவது ஹோட்டலில் பார்த்து சாப்பிட வேண்டியது தான். நேற்று மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா எங்கேயும் ஹோட்டலே இல்லை. இங்கே கன்னியாகுமரி ஹைவேக்கு வந்தாச்சு. இங்கேருந்து இன்னும் 70 கிலோமீட்ரு. கன்னியாகுமரிக்கு 70 கிலோமீட்ரு இங்கேருந்து. இன்னைக்கு போயிட்டு கன்னியாகுமரியில் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு கேரளா பார்டரில் போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ரிட்டன் கன்னியாகுமரி வந்து வேலூர் போயிட இப்போ வந்து நான் வந்து கன்னியாகுமரி போயிட்டுருக்கிறேன். திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி போயிட்டுருக்கிறேன். இங்கே வந்து வள்ளியூர் அப்படின்ற இடத்துல வந்து அண்ணனை பார்த்தேன். அண்ணன் வந்து ரொம்ப நேரமாக பேசினே வந்து இருந்தார். என் கூட எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு போய்ட்டு என்னால் முடிஞ்ச உதவி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து 1000 ரூபாய் கொடுத்தாரு. ஃபோன்பேயில் சென்ட் பண்ணிட்டார். அண்ணாவுக்கு ரொம்ப அவருக்கும் ஒரு ஆசையாக இந்த மாதிரிலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் கல்யாணம் ஃபேமிலி அதெல்லாம் ஆயிடுச்சு. அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணுறவங்க யாருன்னா போகிறாங்க வராங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அவருக்கு ஆசையாக. அதனால் ஹெல்ப் பண்ணார் அண்ணா ரொம்ப நன்றி. அதனால் சரி ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். சரி பாய்.
ஃபுல்லாகவே காற்றால் தான் நிறைய இருக்குது. ஃபேன்லாம் சூப்பராக சுற்றுது. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு, அப்புறம் இங்கே மேலே வர்றதுக்கு தனியாக 30 ரூபாய் டிக்கெட்டு. இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது இங்கே டிக்கெட்டு. அதே மாதிரி பகவதி அம்மன் கோவில் வந்து டைமிங் இருக்குது. சாயந்தரம் 4 மணிக்கு காலையில் 8:00 to 12:00, சாயங்காலம் 4 to 8. கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் தான் இருக்கிறோம். இங்கெல்லாம் பார்த்தாச்சு. ஒரு பாதை மாதிரி இருக்குது இந்த இடத்துல, இந்த கருப்பூர் பாதை மாதிரி இருக்குது. தேவி பாதம் அப்படின்றாங்க, கன்னியாகுமரி தேவி பாதம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் விவேகானந்தர் பாறை இதுவும் பார்த்தாச்சு. திருவள்ளுவர் சிலைக்கு அலோடு இல்லை, அங்கே வேலை நடந்துட்டு. அதனால் இப்போ நம்ம அப்படியே பார்த்துட்டு போயிட்டு பகவதி அம்மன் கோவில் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போக வேண்டியது தான். இப்போ நான் போட்டுக்கு வந்துட்டேன். போட்டில் தான் உட்காந்துருக்கிறேன். திருவள்ளுவர் சிலை வருஷத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுவாங்களாம். இதோட டிசம்பருக்கு அப்புறம் தான் ஓப்பனாக திருவள்ளுவர் சிலைக்கு. இன்னும் ஒரு 3 மாதம் ஒரு ஒர்க் இருக்குது.